ஆனால் அவசரத்துக்கு பிறந்தவனே இல்லை இல்லை, வன்முறைக்கு பிறந்தவனே இல்லை இல்லை, வைத்தறிச்சலுக்கு பிறந்தவனே இல்லை இல்லை, 1000 ரூபாய்க்கு பிறந்தவனே இது கரெக்டாக இருக்குது. இப்போது 1000 ரூபாய்க்கு பிறந்தவனே அப்படிங்கிற வார்த்தையை தவிர அதுக்கு முன்னால் நான் சொன்ன வார்த்தையெல்லாம் நீங்கள் நான் நம்ம நண்பர்கள் கூட்டத்தில் அதிகமாக பதிவு செஞ்சுருப்போம். வறுமைக்கு ஒரு கஞ்சத்தனம் பண்ணுற ஒரு நண்பனை வறுமைக்கு பிறந்தவன் கஞ்சத்தனத்துக்கு பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்போம். அவசரத்துக்கு பிறந்தவன் எதாக இருந்தாலும் அவசர அவசரமும் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அவனை பார்த்து அவசரத்துக்கு பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்போம். இந்த மாதிரி எளிய முறையில் மக்கள் பேச்சு மக்கள் மொழியில் சொல்ல போனால் இது இயல்பாகவே வரும். அந்த அடிப்படையில் அக்கா காலையும் உள்ளவங்க ஒரு மேடையில் தேர்தல் பரப்புரையின் போது 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்களாட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாமா, உடனடியாக அது தப்பு மாதிரி தான் தெரியுது. அதுக்கு நான் பின்னாடி வரேன். அதை உடனடியாக கொத்தடிமைகள் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தீங்களா எப்படியாப்பட்ட வார்த்தையை போட்டிருக்காங்க. இப்போ தெரிஞ்சுக்கங்க, நாம் தமிழர் கட்சி தலைவன் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை கிளப்பியிருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, பொதுவாக நாம் தமிழர் கட்சி அடிக்கிறீங்க அப்படின்னா சீமானவர்கள் பேசுனது தானே கட்டி வெட்டி ஒட்டி போடுவீங்க, இப்போ சம்மந்தமே இல்லாமல் காளியம்மாள் பேசுனதை எடுத்து போடுறீங்க, கேள்வி எங்கேயோ உதைக்குதுல்ல. சரி, அந்த கேள்விக்கு வருவோம். அது சம்மந்தமாக தான் அந்த காணொலி முழுசாக பார்க்க போகிறோம். மறக்காமல் வழக்கமாக கேட்குறதான், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த காணொலி பல பேருக்கு போய் சேரும். அதோட சேர்த்து லைக்கு ஷேரு கமெண்ட் வேறு என்ன, உங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். மறக்காமல் கருத்துக்களை பதிவிடுங்க. அந்த கருத்துக்கள் தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு வீடியோவை இன்னும் அதிகமாக போடணும்னு சொல்லி நகர்த்திட்டு போகுது. உங்களுடைய ஆதரவும் அதிகமாக தேவை அப்படிங்கிறத பகிரங்கமாக ஒத்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க காணொலிகளில் போகலாம். பொதுவாக நாம் தமிழர் கட்சி பற்றி ஏதாவது பரப்பணும், நாம் தமிழர் கட்சி மேலே ஏதாவது வன்மத்தை காட்டணும் அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் எங்கேயாவது பேசின விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து கட்டி ஒட்டி வெட்டி பார்த்தீங்களா என்னமெல்லாம் பேசிட்டுக்காருன்னு சொல்லி இவருக்காக அவங்க வாக்கு போட போகிறீங்க, பாருங்கள் பாஜகவோட பிடிஎம்ங்கிற இதெல்லாம் தான் சான்று அப்படின்னு சொல்லி ஏதாவது பொய்யையும் ஏதாவது அவதூறையும் பரப்பிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ஒருபடி மேலே போய் இல்லை இல்லை ஒருபடி கீழே வந்து மயிலாடுதுறையில் போட்டியிடுற அக்கா காளியம்மாள் அவங்கள வந்து ஒரு சின்ன கட்டிங் வெறும் 7-7 செகண்ட் கட் பண்ணி எடுத்துட்டு வந்து போட்டு பாருங்க என்ன பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பரப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு 1000 ரூபா மட்டும்தான் தெரியும் நினைக்கிறேன், எது ஒன்றும் தெரியாது போல. இப்போ இந்த விஷயம் தப்பா சரியாங்கிறதுக்கு அப்புறம் வர்றேன். அதுக்கு முன்னால் ஏன் அக்கா காளியம்மாள் டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. மயிலாடுதுறையில் காங்கிரஸ் சார்பாக சுதா 7 ஆண்டுகளாக வருமான வரியை கெட்டாத அந்த தொகுதியை சாராத ஒரு பெண் அவங்க வந்து அங்கே போட்டிடுறாங்க. அந்த தொகுதியை சாராதவங்களாலும் பிரச்சனை இல்லை, போட்டிடுறாங்க. அவங்க வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணும்போது எனக்கு யாருமே இல்லை குடும்பமே இல்லை என்னை வந்து உங்கள் சகோதரியை ஏற்றுக்குங்கன்னு சொல்லி செயல் வீரர்கள் கூட்டத்தில் கூட ஒரு கண்ணீர் அந்த மாதிரி ட்ராமாலாம் நடந்துச்சு, அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவங்களுக்கு ஒரு டஃப் ஃபைட் யாருன்னு பார்க்கும்போது இங்கே அக்கா காளியம்மாள் தான் இருக்காங்க. மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக பாமக இவங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் பேசு பொருளாக இல்லை. மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த மண்ணின் மகளாக இருக்கக்கூடிய அக்கா காளியம்மாள் அவங்களும் இந்த பக்கம் காங்கிரஸை சேர்ந்த சுதா அவங்களும் தான் பேசு பொருளாக இருக்கிறதா தகவல். அதனால் எங்கே இவங்க நம்மளுக்கு மிகப்பெரிய த்ரெட்டிங் ஃபேக்டராக நம்மளை வந்து அச்சுறுத்தும் ஒரு நபராக இருக்க போகிறாங்க, தேர்தல் முடிவுகளில் இவங்க ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்திடுவாங்களோங்கிற ஒரு பயத்தில் இவங்க மேலே ஏதாவது ஒரு அவதூறை பரப்பி அவங்கள கொஞ்சம் ஆஃப் பண்ணணும், அவங்கள கொஞ்சம் அமுக்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய செயல் தான் இந்த செயல். ஏன்னா அவங்க பேசின கிட்டத்தட்ட அந்த பரப்புரையில் தெருமுனை பரப்புரைன்னு சொல்லி தான் அந்த காணொலி இருக்குது டைட்டிலில். பெருங்கடல் அப்படிங்கிற வலையொலி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதில் முழு வீடியோவும் இருக்குது. ஒரு 20-21 நிமிடம் பேசியிருக்காங்க முழுசாக அந்த காணொலியில் நான் பார்த்தேன். அதில் இந்த 7-7 செகண்ட் 7-8-10 செகண்ட் கூட இருக்கும் அதை மட்டும் கட் பண்ணி போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வன்மை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஏன் அவங்க பேசின அந்த விஷயத்தை பார்க்கணுன்னா முன்னாலையும் பின்னாலையும் என்ன பேசியிருக்காங்கன்னு பார்க்கணும். முன்னால் வந்து அக்கா காளியம்மாள் சொல்லும் பொழுது சட்டவிரோதம் தான், சட்டவிரோதம் தான் இருந்தாலும் சொல்கிறேன், வாக்குக்கு காசு கொடுத்தா வாங்கிக்கங்க. நான் சொல்லுகிறேன் சட்டவிரோதம் தான் ஆனாலும் நான் சொல்லுகிறேன், அறிவிச்சிருந்தவர்களே ஓட்டுக்கு எந்த கட்சி பணம் கொடுத்தாலும் வாங்குங்க வாங்குங்க. வாங்கும்போது ஒரு கணக்கு போட்டு வாங்கிருங்க. ஏன்னு கேளுங்க, அவர் எப்படி 500 கோடி திருட போகிறாரு, நமக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா கணக்கு வைங்களேன், 100 ரூபா கணக்கு வைங்க. ஒரு நாளைக்கு வருஷம் 365 நாள் 100 ரூபா கிட்டத்தட்ட 36,500 ரூபா ஒரு வருஷத்துக்கு. அப்ப 5 வருஷத்துக்கு 160,000 வரும்னு நினைக்கிறேன். வாக்குக்கு காசு கொடுத்தா வாங்கிக்கங்க,
அதை விட்டுறாதீங்க. எவ்வளவு வாங்கணுங்கிறதுக்கு ஒரு புள்ளி வர சொல்கிறாங்க. தினமும் 100 ரூபா அடிப்படையில் 5 ஆண்டுகளுக்கு மொத்தமாக எவ்வளோ தொகை வருதோ அதை ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 170-180 வரும், 180,000 வரும். ஆனால் அங்கே வந்து அக்கா சொல்லும்போது 160 அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸாக்டாக ஒரு 180 பக்கம் வரும்னு வைங்களேன், நமக்கு அந்த புள்ளி வர வேண்டாம். ஆனால் 180,000 வரைக்கும் வர்ற அந்த தொகையை ஒரு வாக்குக்கு கேளுங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு 4 பேர் 5 பேர் இருந்தீங்கன்னா மொத்தமாக 7-8 லட்சம் ரூபா வரும், ஒட்டு மொத்தமாக வாங்கிக்கோங்க. ஏன்னா வென்றதுக்கு அப்புறம் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் நம்மளுக்காக எதுவும் செய்ய போகிறது இல்லை, ரோடு போட போகிறது இல்லை, தண்ணி தர போகிற போகிறது இல்லை, இலவசமாக கல்வி வேலைவாய்ப்பு எதுவுமே பண்ண போகிறது இல்லை. அதனால் நீங்கள் ஒரு 8 லட்சம் ரூபா வாங்கிட்டு நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் நடத்திட்டு உங்கள் குடும்பத்தை பார்க்குற மாதிரி ஒரு பெரிய தொகையை கேளுங்க. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ண போகிற அந்த 50 கோடி இன்வெஸ்ட் பண்ணுற அந்த நபர் 500 கோடி சம்பாதிக்கத்தான் வர்றாரு. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 7-8 லட்சம் ரூபா அவங்களுக்கு பெரிய தொகையாக இருக்காது. அந்த அடிப்படையில் தொகை கேளுங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அத்தோட சேர்த்து இன்னொன்று சொல்கிறாங்க, ஓட்டுக்கு பணத்தை வாங்கி கொள்ளுங்க. அவரை பார்த்து கேளுங்க, ஒரு எரும மாடு என்ன விலங்க விற்கிது, என்ன விலை விற்கிது? 60,000 ரூபா விற்கிது ஒரு எரும மாடு. ஒரு பசு மாடு 50,000 ரூபா விற்கிது. ஒரு ஆடு 12,000-15,000 ரூபா விற்கிது. பன்னிக்குட்டி இருக்கு பாருங்க, பன்னிக்குட்டி அது 5,000 ரூபா விற்கிது. ஆனால் 5 ஆண்டுக்கு உங்கள் தலைவனுடைய விலை என்ன? விலை என்ன? 1,000 ரூபா. இந்த 1,000 ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு 1,000 ரூபா மட்டும்தான் தெரியும் நினைக்கிறேன், வேறு எது ஒன்றும் தெரியாது போல. பெண்களுக்கு மாதம் 1,000 ரூபா, கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்கு மாதம் 1,000 ரூபா. ஏங்க கல்வி கட்டணத்தை குறைக்கல? நான் கடன் வாங்கி தான் கல்வி படிக்கணும் அப்படின்ற சூழ்நிலையில வச்சுட்டு மாதம் 1,000 ரூபா எதுக்கு கொடுக்குறேன்? அதையும் தாண்டி 1,000 ரூபா தர்றாங்க அப்படின்னா யார் தர்றாங்களோ அவங்க கையை பிடிச்சிட்டு ஒரு எரும மாட்டோட விலை எவ்வளவு தெரியுமா? 60-70,000 ரூபா வரும். ஒரு பசுமாடு விலை எவ்வளவு தெரியுமா? ஒரு 50,000 ரூபா வரும். ஒரு ஆட்டோட விலை எவ்வளவு தெரியுமா? 12,000 ரூபா வரும். ஒரு பன்னியோட விலை எவ்வளோ தெரியுமா? 5,000 ரூபா வரும். ஆனால் எனக்கு நீ 1,000 ரூபா தான் தருவியா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு அதோடு சேர்த்து சொல்கிறாங்க, இவங்களுக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியாது இந்த 1,000 ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு அப்படின்னு யாரை சொன்னாங்க அப்படின்னா, வாக்குக்கு காசு கொடுக்குற அந்த கூட்டத்தை அந்த 1,000 ரூபாய்க்கு பிறந்தவங்கள்ட்ட பார்த்து சொல்கிறாரு. இதில் வந்து தப்பாக இருக்கான்னு கேட்டால் எளிய நடைமுறையில் கடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. அவங்கள்ட்ட உள்ளார்ந்த அர்த்தம் இருக்கிற மாதிரி இதை வந்து தவறாக போர்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க சொன்ன மாதிரி தெரில. ஆனால் நான் சொல்கிறேன், அவங்க தவறாக போர்ட்ரேட் பண்ணாட்டியும் நான் போர்ட்ரேட் பண்ணுறேன், வாக்குக்கு காசு கொடுக்குறவங்க தவறான வழியில் 1,000 ரூபாய்க்கு பிறந்தவங்க தான்டா. அதில் என்ன மாற்றுக்கருத்து இருக்க போகுது? நீங்கள்லாம் 1,000 ரூபாய்க்கு பிறந்தவங்க தான். ஒரு தேர்தல் நடக்குது, பொதுவான தேர்தலாக இருக்குது. அந்த தேர்தலில் பணக்கார பணம் படைத்தவங்கள இருந்து பணமே இல்லாதவங்க வரைக்கும் போட்டி போடுறாங்க. மக்களுக்கு சேவை செய்யணும்னு அடிப்படையில் தான் எல்லாருமே போட்டி போடுறீங்க, உண்மை தானே? சிலர் வந்து பணம் அடிக்கணும்னு போட்டி போடுறீங்க வச்சுக்குவோம். ஆனால் களத்தில் நேர்மையாக விளையாடி வெற்றியை சுவைக்காமல் அநீதியாக குறுக்கு வழியில் 1,000 ரூபா பணம் கொடுப்பேன், இன்னும் என்னென்ன வேலை செய்யணுமோ அது எல்லாமே செய்வேன், மீடியா மூலமா ஒருத்தரை டார்கெட் பண்ணி அவங்க அடித்து அமுத்துவேன், மக்கள் மத்தியில் போய் பிரச்சாரம் பண்ணுவேன், இப்படின்னு சுற்றிட்டு இருக்கிற இப்படின்னு திரியிற இந்த மாதிரி கேவலவாதிகளை 1,000 ரூபாய்க்கு பிறந்தவங்க தான் சொல்கிறதுல என்ன தப்புன்ற, என்ன தப்புன்ற? அப்படி கிடைக்கக்கூடிய அந்த பணம் கொடுத்து, வாக்குக்கு காசு கொடுத்து கிடைக்கக்கூடிய வெற்றியை வாங்கிட்டு நாங்கள்லாம் வென்றுட்டோம், நாங்கள் தான் வெற்றியாளர்கள், இங்கே எங்களை தாண்டி வேற யாருமே இல்லைன்னு சொல்லி காலரை தூக்கி விடுற அந்த கூட்டத்தை 1,000 ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு சொல்கிறதுல என்ன தப்புன்ற, இல்லை என்ன தப்புன்ற? அந்த மாதிரி வெற்றி அடைஞ்ச அந்த கூட்டத்துக்கு ஆதரவாக சிங்சாக் போட்டிருக்கிற சுபவி, கரிகாலன், இன்னையும் பல பேர், இவனுங்களை எல்லாத்தையும் 1,000 ரூபாய்க்கு பிறந்தவன் சொல்கிறதில்ல என்ன தப்புன்ற, இல்லை என்ன தப்புன்ற? ஒரு தப்பு இல்லையே. இவனுங்க எல்லாருமே தவறான வழியில் தான் போகிறானுங்க. நேர்மையாக ஒரு தேர்தலை, ஒரு போர்க்களத்தை, ஒரு களத்தை சந்திக்கிறதுக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை. இவனுங்களை 1,000 ரூபாய்க்கு பிறந்தவன் சொல்லாமல் வேற என்ன சொல்கிறது? அப்படிதான் சொல்லணும், நீங்கள்லாம் 1,000 ரூபாய்க்கு பிறந்தவனுக்கு தான்டா அப்படிங்கிறது உறுதியாக மக்கள் சார்பாக பல பேர் ட்விட்டரில் பேசுகிறாங்க. நானும் சேர்ந்து சொல்கிறேன், நீங்கள்லாம் 1,000 ரூபாய்க்கு பிறந்தவங்க தான். வாக்குக்கு காசு கொடுத்து தான் இந்த வாக்கை வாங்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தனுமே தவறான வழியில். இன்னி சொல்ல போனால் ஐயா ஆ ராசா சொன்ன மாதிரி கள்ள உறவில் பிறந்த 1,000 ரூபாய்க்கு பிறந்த அயோக்கிய பயனுக்கு தான்டா நீங்கள்லாம் அப்படின்னு தெளிவாக நம்மளாம் ஒப்புக்குவோமே, தப்புன்னு இல்லையே. இது வந்து தவறான வழியில் போகிறவனுக்கு தான் குத்தணும் குடையணும், தவறான வழியில் போகிறவனுக்கு குத்தும் குடையும் குடையிட்டும் அதுக்காக தான் இதை சொல்கிறேன், 1,000 ரூபாய்க்கு பிறந்தவனுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதில் என்ன மாற்றுக்கருத்து இருக்க போகுது? ஒரு மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அக்கா காளியம்மாள் அவங்க அப்படி பேசுனாங்க நான் சொல்ல வரல, நான் சொல்கிறேன் அவங்க பேசுனது அப்படி இல்லாட்டியும் நீங்கள்லாம் அப்படி தாண்டா.
நீங்கெல்லாம் அஜால் குஜால் தான், நீங்கெல்லாம் அஜாக் தான் அப்படின்னு நான் சொல்லுவோம். என்ன மாறுதலாக இருப்பது இதில்? ஒரு மாதிரி ஆக போகிறது இல்லையா? உங்கள்கிட்ட ஒரு நேரமே இல்லையில்ல. சரி, இவ்வளவு குத்துது, இவ்வளவு குடையுது, எவ்வளவோ ரொம்ப இழிவாக பேசிட்டாங்க அப்படிலாம் பேசுகிறீங்கல்ல, கொத்தடிமைகளை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போது நான் ஒரு 1000 ரூபா ஒரு கொத்தடிமை குடும்பத்துக்கு கொடுக்குறேன், ஒரே ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த கொத்தடிமையோட மனைவியோ மகளோ தாயாரோ யாராவது வெளியில் வரும்போது, என்னம்மா பவுடரெல்லாம் போட்டு மினுமினுன்ட்டுருக்குறேன், ஆ நான் கொடுத்த 1000 ரூபா தானே, எப்படி கொடுத்த 1000 ரூபா நல்லா வேலை செய்யுதா அப்படின்னு நான் கேட்டேன்னா என்ன என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்னங்கடா பண்ணுவீங்க? எவ்வளவு கேவலமாக இருக்கும் இந்த கேள்வி, எவ்வளவு அசிங்கமாக இருக்குது இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை திமுகலையே பெரிய கையாக இருக்கிறோடைய ஒருத்தருடைய மகன் கதிரானந்த் அப்படிங்கிற ஒருத்தன், துரைமுருகனுடைய மகன், அந்த மனிதர் ஒரு பிரச்சாரத்தில் பொது தளத்தில் நின்று பேசுகிறார் அப்படின்னா அதெல்லாம் பார்த்தவங்களுக்கெல்லாம் கோபமே வரலை, கொஞ்சம் கூட துடிக்கலை மீசை, கொஞ்சம் கூட கொதிக்கலை ரத்தம். அப்போ உங்களையெல்லாம் 1000 ரூபாய்க்கு பிறந்தவன் சொல்லாமல் வேறு என்னடா சொல்கிறது அப்படின்னு கேள்வியை மக்கள் கேட்பாங்களா இல்லையா? சரி, இதிலிருந்து துரைமுருகன் ஐயா என்ன வேறுபட்டா இருக்க போகிறாரு, அவர் அதை விட ஒருபடி மேலே போய் 1000 ரூபா பள்ளிக்கூட மாணவிகள் மாணவிகளுக்கெல்லாம் கொடுக்குறோம், நீ வேணால் எத்தனை கணக்கு வேணால் மணிக்கணக்காக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் எந்த பர்மிஷனும் வாங்காமல் பேசு, ஜாலியாரு, ஜல்சா பண்ணு அப்படிங்கிறீங்களே. ஒருவேளை ஐயா கதிரானந்துக்கு ஐயா துரைமுருகன் பேத்திட்டேன், இதே மாதிரி ஒரு 1000 ரூபாய் நான் கொடுத்துட்டு நான் சொன்னேன் அப்படின்னா அசிங்கமாக இருக்காது? அந்த கேள்வியை ஒரு கொத்தடிமையோட பெண்கள், கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் ஒரு 1000 ரூபா தர்றேன், நீ எவன்கிட்ட வேணால் கள்ள போடு, நீ எவன்கிட்ட வேணால் பேசு, மணிக்கணக்காக பேசு, நீ வட்டுக்கு ஜாலியாக படத்துக்கு போ அப்படின்னா நான் சொன்னேன் அப்படின்னா என்ன என்ன பாடுபடுத்திருப்பீங்க, என்ன பாடுபடுத்துவீங்க? இல்லை, ஒருவேளை இதை வந்து சீமான்னு சொல்லியிருந்தாலோ, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த யாரோ சொல்லியிருந்தாலோ இந்த விஷயமெல்லாம் என்னமெல்லாம் உருண்டிருக்கும். தமிழ்நாட்டையே ரெண்டாக்கி இருக்க மாட்டீங்க நீங்கள்லாம், அவ்வளவு யோகி வேணுங்களாடா நீங்கள் அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்குறாங்கப்பா, பதில் சொல்லுங்கள். சரி, இவ்வளவு ஏன் இப்போ இவனுங்க பிரச்சாரம் பண்ணுறதுலையே முக்கியமான பிரச்சாரம், முக்கியமான அஜெண்டா எதுன்னா இந்த பெண்களுக்கு கொடுக்குற 1000 ரூபா, பேருந்தில் பெண்களுக்கு இலவசம், இது ரெண்டு தான் மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. கூட சேர்ந்து இந்த கல்லூரி கொடுத்து 1000 ரூபா, இந்த 1000 ரூபா தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க. 1000 ரூபா கொடுக்கறது எவன் அப்போ விட்டு காசும் இல்லை, ஃபஸ்ட்டு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இது மக்களுடைய வரிப்பணத்துலேருந்து தான் கொடுக்குறீங்க, உங்கள் வீட்டு காசை நீங்கள் கொடுக்குறது இல்லை, நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியே கொடுக்குறீங்க, உங்கள் வீட்டு காசை கொடுக்குறீங்க. இதில் இந்த 1000 ரூபா வந்து எவ்வளவு நன்மை இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த மீசை பேசும், மீசை அப்புறம் இந்த இதை சுற்றி இருக்கிற சில ஒட்டுணிகள் இருக்குது பார்த்தீங்களா, இவனுக்கெல்லாம் பேசுனாங்கன்னா என்ன பேசுவாங்கன்னா, இந்த 1000 ரூபாய் வச்சு தான் நாங்கள் மருந்து மாத்திரை வாங்கிட்டு இருக்கோம், இந்த 1000 ரூபாய் வச்சு தான் எங்கள் குழந்தைகளுடைய கல்வியுடைய எக்ஸஸ் செலவுகளை நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம், இந்த 1000 ரூபாய் வச்சு தான் என் குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னுலாம் பெண்கள் சொல்லும்போது கேட்கவே இன்பமாக இருக்குது ஐயா அப்படின்னு சொல்லி இந்த சுபவி மீசை உள்ளிட்ட பல அயோக்கியங்கள் உட்காந்து உருட்டுறீங்க இல்லையா, நீங்களாம் இப்படி உருட்டுறீங்க. ஆனால் மேலே பேசுகிற உங்களுடைய ஆட்கள் பேரல் வழி போட்டுருக்குறியா, பவுடரெல்லாம் போட்டு ஜொலிப்பா ஜொலி ஜொலின்னு இருக்கிற, ஓ இதுக்கு தான் உனக்கு 1000 ரூபா வந்திருக்குதா அப்படின்னு கேவலப்படுத்தும் போது அந்த கேவலத்தை தட்டி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு துளி துப்பு கூட இல்லாத நீங்கள்லாம் 1000 ரூபாய்க்கு பிறந்தவனுக்கு தான்டா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்பாங்கள்ல, நியாயமான கேள்வி தானே, நியாயமான கேள்வி தானே. இந்த கேள்விக்கெல்லாம் உங்கள்கிட்ட பதில் இருக்காதுன்னு தெரியும். எல்லாத்தையும் தாண்டி ஓசி ஓசி உங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டு பணத்தை கொடுக்குற மாதிரி அப்படியே மிதப்பில் இருக்கீங்க இல்லையா, அந்த மிதப்பு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொண்டு வருது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வாழக்கூடிய, நீங்கள் அனுபவிக்கக்கூடிய உங்களுடைய சொகுசுகள் எல்லாமே மக்கள் உங்களுக்கு போடக்கூடிய பிச்சை, நீங்களே மக்கள் காசில் தான் பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மக்களெல்லாம் கேட்குறாங்க, மக்களெல்லாம் முழிச்சுட்டாங்க. இன்றைக்கி திமுக சார்பாக எங்கே பிரச்சாரத்துக்கு போனாலும் செருப்பை கழட்டி அடிக்கிற மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க. உதயநிதி போனாலும் கேள்வி கேட்குறாங்க, ஸ்டாலின் போனாலும் கேள்வி கேட்குறாங்க, தமிழச்சி தங்கப்பாண்டியன் போனாலும் கேள்வி கேட்குறாங்க, கனிமொழி போனாலும் கேட்குறாங்க, யார் போனாலும் நாக்கப்பிடுங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. உங்ககிட்ட பதில் இல்லைடா, உங்ககிட்ட பதில் இல்லை. அதனால தான் நீங்கள் 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு நான் சொல்லலை, இனிமேல் மக்கள் சொல்லுவாங்க. நீங்கள் தப்பான வழியில் தான் இருக்கீங்க, உங்ககிட்ட நேர்மை இல்லை. அந்த காணொலியில் அக்கா காளியம்மாள் பேசின அந்த காணொலியில் பல விதமான கேள்விகள் வச்சுருக்கிறாங்க. அந்த 20 நிமிஷ காணொலி நீங்கள் பார்த்தீங்கனாலே பல்வேறு விதமான கேள்விகளை இவனுங்கனால் பதில் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு, பதில் சொல்ல யோசிக்கக்கூட முடியாத அளவுக்கு அவ்வளவு கேள்விகள் இருக்குது. அவ்வளவு அடுக்கடுக்கான தர்க்கமே பண்ண முடியாத அளவுக்கு கேள்விகள் இருக்குது, ஒருத்தனாலையும் பதில் சொல்ல முடியாது. அந்த ஒரு கேள்வியை நான் இப்போ உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன்.
இந்த பொன்முடி சொன்னார் பார்த்தீங்களா, ஓஷி ஓஷியில் போகிறீங்க அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த கேள்வி இருக்குது பார்த்தீங்களா. அந்த கேள்வி இன்றைக்கி பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதாவது பேருந்தில் பெண்களுக்கு இவ்வளவு நன்மைகள் செய்கிறோம், இவ்வளவு இத்தனை கோடி தடவை நீங்கள் பயணம் செஞ்சுருக்கீங்க இலவசமாக அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறாங்க இல்லையா. என்னமோ அவங்க அப்பா வீட்டு காசுலேருந்து போட்ட மாதிரி 1000 ரூபா கொடுத்துருக்கோன்னு சொல்லி சொல்லி காட்டுறது, இப்போ பஸ்ஸில் பேருந்துக்கு இலவசமாக போயிங்கன்னு சொல்லி காட்டுறது, இந்த மாதிரி சொல்லி காட்டுறாங்க இல்லையா. அந்த லிப்ஸ்டிக் பேருந்து முன்னாடியும் பெயிண்டிங்கு பின்னாடியும் பெயிண்டிங்கு, அந்த பேருந்தில் பயணம் செய்கிற அளவுக்கு நாங்கள் செஞ்சிருக்கோம். ஒரு 1000 ரூபாய்க்கு பிறக்காதவ எவனாவது இருந்தீங்க அப்படின்னா பதில் சொல்லு. எப்படி உதயநிதியுடைய மகனுக்கு இன்பநிதிக்கு தனி விமானம், எப்படி ஏமா போட்டு காசு, எப்படி சம்பாரிச்சிங்க, ஒரே ஒரு விளக்கம் மட்டும், எந்த கொத்தடிமை வேணால் விளக்கலாம், அப்படி விளக்கிட்டான் அப்படின்னா அவனை நான் ஏற்றுக்கிறேன், நீ 1000 ரூபாய்க்கு பிறக்கலன்னு சொல்லி. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டு மொத்தமாக நான் தம்ப்நெயிலில் போட்ட மாதிரி 1000 ரூபாய்க்கு பிறந்தவர்கள் யார், அது சுபவி கரிகாலன் உள்ளிட்ட கொத்தடிமைகள் தான் அப்படிங்கிறத தெளிவாக இந்த கருணை மூலிமா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கும் மேலே விளக்கம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், விளக்கு மாதிரி பிஏபிய பல பேர் அப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இறங்கினாங்கன்னா அப்புறம் நீங்கள் கட் பண்ணி வெட்டி வெட்டி இந்த வேலையவே தான் பார்த்துட்ருக்கணும், கடைசி வரைக்கும் களத்தில் இறங்கி வேலை செய்ய மாட்டீங்க. இந்த காலையில் நான் சொன்ன கருத்து எல்லாமே மக்கள் கருத்து பார்த்தேன், ட்விட்டர் பக்கம் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் பார்த்தேன், எல்லாருமே கேட்ட பல கேள்விகளை தொகுத்து உங்களுக்கு வழங்கியிருக்கேன். என்னப்பா அப்படி தானே சொல்லணும், வழங்கியிருக்கேன். அந்த கேள்விகளுக்கு நியாயமாக 1000 ரூபாய்க்கு பிறக்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா பதில் சொல்லுங்கள். மேலும் ஒரு நல்ல கனவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். நன்றி.